மார்கழி மாதம் விடிய கால நேரம் எழுந்திருமா, எடுத்து வீட்டு பாட்டி வாசல் தெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் கோலம் போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. எழுந்திருமா அம்மா. நான் எழுந்திரிச்சிட்டம்மா. நான் போய் குளிச்சுட்டு ஹரிதர்ஷன் அக்காவோட கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் போறப்படு. இன்னுமா குளிச்சு முடிக்கல? பெருமாள் கோயில் பாண்டங்கம் கோயில் ரெண்டுலயும் பஜனை ஆரம்பிச்சாச்சு. சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகுமா? அர்ஜுனும் தேஜுவும் குளிச்சுட்டு பஜனைக்கே கிளம்பியாச்சு பாரு. நம்ம பக்கத்து வீட்டுல எல்லாம் கோலம் போட்டே முடிச்சிட்டாங்க கண்ணா. எல்லாம் பிள்ளையாரே வச்சிட்டு இருக்காங்க பாரு. தேவஸ்ரீ ஹரிதர்ஷனா வந்தாச்சு பாரு. ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்திட்டு பஜனைக்கு போய் அப்படியே பஜனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. சரிம்மா. சரிங்க ஆண்டி, போயிட்டு வரோம். இங்கேயே நம்ம தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம். தேவஸ்ரீ எதுக்காக நாம இப்படி கோலம் போடணும் உங்களுக்கு தெரியுமா அக்கா? கோலம் போடுறதுல நம்மளுக்கு நிறைய நன்மை இருக்குது தேவஸ்ரீ. கோலம் போடுறது பெண்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி. ஓ, அதனால தான் கோலம் போட்டால் முதுகு வலி வராதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களா? அது மட்டும் இல்லை தேவஸ்ரீ, கோலம் போடுறது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சாணி போட்டு வாசல் வலிக்கும் போது வீட்டுக்குள்ளே எந்த கிருமியும் வராது. எனக்கும் ஒன்று தெரியுமே, நாம் அரிசி மாவில் கோலம் போடும்போது எறும்புக்கெல்லாம் ஃபுட்டு கிடைக்குமே. நான் சொல்லது கரெக்டாக்கா? 100% கரெக்ட் தேவஸ்ரீ. அங்கே பாருங்கக்கா, அங்கே ஒரு கோலம் வித்தியாசமாக நெளி நெளியாக இருக்குது. அது என்ன கோலம்? வா நம்ம நடந்துக்கிட்டே பேசலாம். இது பேட்டர்ன் அனாலிசஸ்ன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த கோலை போட்டால் லைஃபோட காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளமை கூட ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது தேவஸ்ரீ. அது என்னன்னா, கோலப்படியை கையில் எடுத்து கோலை போடுறப்போ கை விரலில் இருக்க எல்லா ஜாயின்ஸும் நல்லா ஒர்க் ஆகும். அப்போது உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் அக்கா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். பிள்ளையார் வந்து இங்கே இருக்காரு, ஆனால் நாம் ஏன் வாசலில் சாணி பிள்ளையார் வைக்கிறோம்? எல்லா இடத்துலையும் எல்லா பொருள்லையும் கடவுள் இருக்காங்கங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை நம்மளுக்கு எளிமையாக சொல்லியிருக்காங்க. அது சரி, பிள்ளையார் சிலைக்கு ஏன் நம்ம தண்ணி ஊற்றி பொட்டு வைக்கிறோம்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் உனக்கு தெரியுமா? விநாயகர் சிலைக்கு குங்கும பொட்டு வைக்கும்போது கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்காக்கா. ஆனால் தண்ணி, நான் சொல்கிறேன் தேவஸ்ரீ, தண்ணி ஒரு எலக்ட்ரோலைட். தண்ணியில் தான் காற்றை விட அதிக எனர்ஜி வெளிப்படும். அதை நம்ம பிள்ளையார் சிலையில் ஊற்றும் போது பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு உண்டாகும். நம்மக்கிட்ட நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக போயிடும். அக்கா வாங்கக்கா, கீழே இறங்கி சாமி கும்பிடலாம். அக்கா பஜனைக்கு போலாமா? இல்லடா, எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன். நீ பஜனைக்கு போயிட்டு வா. அண்ணா யா பாடுறோ? எதுக்கு பாடுறோ? அதாவது தேஜு, மார்கழி மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. மார்கழி மாதத்தில் ஓசோன் லேயர் வந்து பூமிக்கு ரொம்ப கிட்ட வரும். அந்த டைமில் சூரியன் கொஞ்சம் தாமதமாக உதிக்கும். அப்போது தூய்மையான காற்றுங்கிற பிராணவாயு அதிகமாக கிடைக்கும். அந்த டைமில் நம்ம வாய் விட்டு பாடும்போது நம்ம லங்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது
ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாம நீண்ட நாள் வாழலாம். நம் பழந்தமிழரின் சம்பிரதாயங்களில் பல அரிய அறிவியல் உண்மைகளும் நன்மைகளும் ஒளிந்திருக்கின்றன. நம் முன்னோரின் சிறப்புகள் ஆன்மீக அறிவு, நுண்கலைகளில் நிபுணத்துவம் மட்டுமல்ல, விஞ்ஞானத்திலும் குறிப்பாக வானவியல் மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற துறைகளிலும் தமிழரது அறிவு தொன்மையானது, வியத்தற்குரியது. தமிழை போற்றுவோம். நம் குழந்தைகளுக்கு இயற்கையோடு இணைந்த தமிழர் வாழ்வியலை பயிற்றுவிப்போம்.